நிறைய பேருக்கு, நிறைய பேருக்கு ஆண்களுக்கோ பெண்களுக்கோ, குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக கிராக் இருக்கு. கிராக், கிராக்னா என்ன சொல்றது, இங்க பித்த வெடிப்பு என்று சொல்கிறோம். அதுக்கு என்ன ஒரு விளம்பரம் வரும், என்ன விளம்பரம் வரும், கிராக் கிரீம், ஆன்டி கிராக் போட்டு இப்ப சொல்லுங்க, இது ஒன்று கிராக சிலை அப்படி எடுத்து மூடுவாங்க இல்லையா, அப்ப அந்த காலில் வந்து வெடிப்பு இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க. ஸோ அந்த வெடிப்பு வந்து எப்படி சொன்னால், நீங்க பண்ணுங்க, ஏன் வந்து பெண்களுக்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால், அவங்க அதிக நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால கூட, சமைக்கிறது குக் பண்ணுறதுனால கூட அந்த அழுத்தம் கொடுப்பதுனால அது மாதிரி வரலாம். ஸோ இதை வந்து ஈஸியாக அக்குப்பஞ்சரில் வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இங்கே பாருங்க, இதுக்கு நே இந்த இருநிறங்கள் சேரும்பிடம் இல்லையா, இருநிறங்கள் சேரும்பிடம், அந்த இருநிறங்கள் சேர்ந்த ஒன்று ரெண்டு மூணு, இந்த சென்டரில் ஒன்று நாலு, ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டோன்னா இங்கே ஒன்று, இங்கே ஒன்று போட்டு விட்ருங்க அஞ்சு. அதே போல அந்த பக்கமும் அந்த இருநிறங்கள் சேரும் இடத்துல வந்து நீங்க போட்டு போட்டு ஒரு அதிகபட்சம் 10 சிட்டிங்ஸ் போட்டீங்கன்னா இது வந்து அந்த பித்தவெடிப்பு சரியா போயிடும். ஒண்ணு இந்த பித்தவெடிப்பு சரியா போயிடும். இன்னொன்னு என்ன போனா, நீங்க வந்து ஐ மீன் நீங்க அதாவது நீங்க பாத்ரூம் குளிக்க போ குளிக்கிறப்போ பாத்து போறீங்களா, பாத்தீங்க அப்போ வந்து அதை வந்து ஐ மீன் தேய்ச்சி நல்லா கழுவணும். நிறைய பேர் இருக்காங்க நம்ம திருப்பி அழுக கூட போதே கழுவுறாங்க, அங்கேருந்து நல்லா தேய்ச்சி கழுவுறப்ப அந்த ரத்த ஓட்ட அதிகரிச்சு அந்த கிராக் வந்து போயிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அதை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஒரு அதிகபட்சம் 10 சிட்டிங், இது பாயிண்ட் கொஞ்சம் வலிக்கும் தான், பாயிண்ட் ஃபைவ்ஸும் நீங்கள் போடுறதுனால உங்களுக்கு வந்துட்டு பாயிண்ட் ஃபைவ்ஸ் போகிறதுனால எந்த விதமான இது இருக்காது, நல்ல ஸ்கில் கிடைக்கும். யாருக்காச்சும் டெமோ பண்ணலாமா? யாருக்கு இந்த கிராக் இருக்கு பாருங்க, இங்க வந்து அந்த கிராக் இருக்கு, பித்த வெடிப்புன்னு சொல்றது. இது வந்து பெண்கள் வந்துட்டு நிறைய நேரம் நின்றுக்கிட்டு குக் பண்றது வேற வேலை பார்க்கறதுனால இது அழுத்தம் கொடுப்பதுனால இது மாதிரி வரும். இதை வந்து என்ன பண்ணலாம், டெய்லி நீங்க வந்து குளிக்க நல்லா இதை கிளீன் பண்ணணும், தொடர்ச்சி கிளீன் பண்ணா உடம்பு கொஞ்சம் நல்லா போகும். அடுத்து வந்து இதை வந்து நம்ம இது வந்து ஒரு பெயினுக்காக ஒரு ஹோமியோ வந்து அதனால இதை வந்து அழிச்சுக்கிட்டேன். அதை சுற்றி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இரு நிறங்கள் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு நிறம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாருங்க, மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க, அவ்வளோதான், கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும், செம்மா சொல்லாது, மூச்சு விடுங்க. போதும், இங்கே போட்டோம் நிற்க முடியாது, அவ்வளோதான். இதே வந்து ஒரு சிக்ஸ் ஆறு செட்டிங் போட்டுருந்தா இது வந்து ஒரு இது வந்து ஒரு அப்படிதான் சொல்லுவாங்க. இது நல்லா போனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா போனது நாளைக்கு பார்த்தா வலிந்தாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் போட்டு சரி பண்ணி நல்லா க்ளீன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ நாளைக்கு பார்த்தா அந்த காலம் இந்த காலம் லேட்டாக டிஃபரன்ஸ் இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப கவனமாக போட வேண்டும். இது போடையில் வந்து பேஷண்ட் எம்டி சமைக்கிறது கூடாது, எந்த அவங்க சாப்பிட்டாங்கன்னு கேட்டுட்டு இதை போட்டிங்கன்னா நல்லா ரிசல்ட் கிடைக்கும். செஞ்சு பாருங்க, செஞ்சு ஆனால் இது வந்து பெடிக்யூர் இருக்குல்லையா, பெடிக்யூர் இருக்குல்ல, பிடிக்க வச்சு நல்லா தீத்திக்கலாம், தீத்திட்டு மாதிரி பண்ணா கூட நல்லா போகும். இப்போ அக்குப்பஞ்சப்பட்டது நிரந்தர தீர்வு, இது இன் டு அவுட், இது வந்து உள்ளே நம்ம இது செலுத்தி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணோம். ஓகேவா? இன்னும் செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம். சதிகம் அடுத்த வீடியோ நண்பர்கள் நேசம் நேயர்களை வணக்கம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில், இந்த ஹேர் ஆயில பயன்படுத்தி சொன்னால் முடி உதுவது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பித்து முடி திக்கா இருக்கும், பல பல இருக்கும், டேண்ட்ரஃப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆலோவேரா ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடி பல பல பக்கம் இருக்கும், டேண்ட்ரஃப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதுவதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தி இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டை அடிச்சது மாதிரி தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவுகள் கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம், இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சர் இருக்கும். அடுத்து வந்து டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இன்னும் ரெண்டு பாத்தீங்கன்னா அனண்டா பிபிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பது. இது நாலு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழங்கும்படி கேட்டுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், சந்திப்போம்.